ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சென்னை ஷாப்பர். யார் கூட வந்திருக்கேன்னா, யாஸ் பக்கோடா பாய்ஸ் அவங்க கூட வந்துக்கிறேன். ஸோ என்னென்னா, ஃபுட் ரிவ்யூக்காக வந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் தான் பண்ணின்னு இருப்பேன். ஸோ நியாஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்ட்டு ஒரு முடிவு. பைக் மார்க்கெட் இதாவது அது வந்தோம். பக்கத்தில் பிரியாணியை பார்த்தோன்னா பிரியாணி ரிவ்யூ பண்ணலாம். கூட்டின் வந்து இவ நான். ஓகே, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தேட்டர்கிட்டே இருக்கிற ராயல் என்ஃபீல்டு ஆப்போசிட் ரோடு. ஸோ அப்படியே நேராக வந்தீங்கன்னா மசூதி இருக்கும். மசூதிக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட். பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டு. இந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் மசூதி. மசூதியில் கடை, நடுவில் கடை, சரிங்களா? ஸோ இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஏவிபி தா ஷாப்பு வாணியம்பாடி. ஏவிபினா ஆத்தென்டிக் வாணியம்பாடி பிரியாணி. ஓகே, வாணியம்பாடி பிரியாணிக்காக வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் பிரியாணி, 79 ரூபாய்க்கு அன்லிமிடெட் பிரியாணி. அன்லிமிடெட் பிரியாணி 79 ரூபாய்க்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோம். அண்ட் இவங்க மேக்கிங்லேருந்தே இருக்கிறோம், எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருள் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷாட்டில் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஆமாம், எஸ் சரிங்களா? இப்போ நாங்கள் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கலக்குவோமா? கலக்க போகிறேன். என்ன கலக்க போகிறேன்? ஃபுட் ரிவ்யூவில் கலக்குறோம். ஃபுட் ரிவ்யூவில் கலக்குறோம். சரி, ஓகே. நம்ம உள்ள போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்கிறோம். அண்ட் வந்து பிரதர் இருக்காரு, அவர்கிட்டையும் பேசி அவர் இருக்கு சார், கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, போகலாம் வீடியோக்குள்ளே. சார், வீடியோக்குள்ளே போகலாம். ஜாஃபர்கான்பேட்லேருந்து வரேன். நேம் குணசேகரன். எவ்வளோ நல்லா இருக்கு? அடிக்கடி வருவேன். அடிக்கடி மோ ஆல்மோஸ்ட் சிக்கன் பக்கோடா தான் எப்பயுமே. வேலைக்கு போயிட்டு வந்தால் சிக்கன் பக்கோடா எடுத்துப்பேன். இன்றைக்கி எப்பயுமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அன்லிமிட்டெடில் பிரியாணி கொடுக்குறாங்களா? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணி, எப்பயுமே நல்லாயிருக்கும். குவான்டிட்டி வைஸ் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அவங்க பீஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எவ்வளோ வேணால் ரைஸ், எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். அடிக்கடி எனக்கு தோன்றப்பெல்லாம் வந்து சாப்பிட்டு இங்கே சென்னை வந்து 3 மாதம் தான் ஆகுது. என் பேர் வந்து சுதர்ஷன். இந்த ஷாப் வந்து அன்லிமிட்டெட். இந்த ஏரியாலேயே இங்கே மட்டும்தான் அன்லிமிட்டெடு, வேறு எங்கேயுமே கிடையாது. அதாமல் 79 ரூபா தான், 79 ஒன்லி அப்படின்ற மாதிரி தான். பட் அது கூட வந்து ஒரு முட்டையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்லாம் நீங்கள் குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்தடுத்து வரோம்னா நல்லா இருக்குன்றதுனால தான் வரோம். அதெல்லாமல் எது கேட்டாலும் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சாப்பிட்டுட்டே இருக்கலாம், வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் அவங்களும் கேட்பாங்க, தட்டு வந்து பார்த்துட்டாங்க காலியாக இருக்குது அப்படின்னா, இன்னும் வேணுமா வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இதுவாக தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன கேட்டாலும் வரும். இப்போ லெக் பீஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா லெக் பீஸும் வச்சு தருவாங்க. சரி, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வேணா வச்சு தருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். நாங்கள் அப்போ எப்பயுமே சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும், தாராளமாக வரலாம். பிரதர் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர், உங்கள் கடையோட பேர், எவ்வளோ வருஷமாக அந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, எப்படி வந்தீங்க அதே? உங்கள் பேரில் என்ன? என் பேர் சிவா ப்ரோ. இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 1 இயர் இருக்குது, 1 இயராக இருக்குது. கடை பேர் வாணியம்பாடி பிரியாணி. நம்மளை வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து இங்கே, இது வந்து ஜாஃபர்கான்பேட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர். ஆமாம், எம்ஜிஆர் நகர். எம்ஜிஆர் நகர் வந்து போல் ஸ்டேஷன். 2 ஆப்போசிட் தான். இந்த சிக்னல் காலாண்ட போல் ஸ்டேஷன், போல் ஸ்டேஷன் தாண்டி இன்னொரு கடை இருக்குது. இது வந்து நம்ம பழைய பைக்ஸ்லாம் விற்பாங்க அந்த ஏரியாவில். நம்ம ஃபஸ்ட்டு பிரான்ச் இது ஆரம்பிச்சது. இது ஆரம்பித்து 1 இயர் ஆச்சு. அது ஆரம்பிச்சப்போ தான் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. இப்போது ஒரு 4 மாதமாக தான் இந்த அன்லிமிட்டெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 90 போட்டுக்கிட்டு இருந்தோம், எல்லாமே போட்டுருவோம். சரி, இந்த லாக்டவுன் கழித்து இந்த 4 மாதமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, கொஞ்சம் ரேட்டு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஏன் இந்த அன்லிமிட்டெட் பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 100, 120 அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்காங்க. நம்ம பொதுவாக மக்கள்னு பார்த்தீங்கன்னா எங்கே கம்மியாக கிடையாது, ப்ளஸ் சீப் அண்ட் பெஸ்ட். எல்லாருமே நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவேன், நீங்களாக இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க, எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. சரி, நம்ம இதை போட்டு பார்க்கலாமே, 79 போட்டு பார்க்கலாம். ஒரு இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணோம், பட் ஆனால் நல்லா போயிட்டுருக்கு. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. வந்து நான் கடை வந்து அந்தளவுக்கு நிறைய பேருக்கு தெரியல, பட் ஆனால் வந்து சாப்பிட்றவங்க டெஃபினட்டாக திருப்பி வாக்கிங் திருப்பி வராங்க. கண்டிப்பாக வராங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கஸ்டமர் போகல, வந்த கஸ்டமர் டெஃபினட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்லிமிட்டெட் போட்டிருக்கீங்க, எப்படி கட்டுப்படி ஆகுதா? அதுதான் ப்ரோ, ஆல்ரெடி நான் இது ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கிறேன். வால்யூம் நிறைய போச்சு அப்படின்னா வந்து ஒரு லாபம் கொஞ்சம் அதிகமாக வரும், அதாவது கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும். வால்யூம் சேல்ஸ் தான் இங்கேன்னு இல்லை, எல்லாருமே. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே தெரியும், 79 அன்லிமிட்டெட் பிரியாணி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு. பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வால்யூம் வந்து இந்த ரேஞ்சில் வால்யூம் தினமும் ஒரு 30 கிலோ
அந்த மாதிரி போச்சுன்னா டெஃபினட்டாக இதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி ரேட்டும் வெங்காய ரேட்டு தக்காளி 100 ரூபா கிலோ விற்கிது, வெங்காயம் 60 ரூபா விற்கிது, ஆனால் அதே 79 தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கண்டிப்பாக ப்ரோ இந்த டைம்லேயே நாங்கள் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஏறிருக்கு, தக்காளி ரேட் ஏறிச்சு 100 ரூபா கிலோ போயிட்டு இருக்கு, எல்லாமே ரேட் அதிகமாக பொங்கல் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே எங்களுக்கு வந்து கையிலேருந்து கொஞ்சம் அந்த காசு வந்து இன்னும் கொஞ்சம் வர காசு இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. அவ்வளோ ஆமாம், இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஏறிச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையோட மெயினும் மதியானம் வந்தால் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரியாணி சைனீஸ் எல்லாமே போட்டுகிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ செகண்ட் எல்லாமே இதுதான் எல்லாமே போட்டுகிட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் கடை செகண்ட் பிரான்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பிரியாணி பகோடா இது ரெண்டு மட்டும்தான் மெயினாக போட்டுக்கலாம். 650 பிரியாணி போட்டு கொடுக்கலாம், பகோடா தனியாக கொடுக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து பக்கெட் பிரியாணி பண்ணுறோம், பேக்கேஜ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர்டர் கல்யாண ஆர்டர் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் சின்ன ஆர்டர்லேருந்து பெரிய ஆர்டர் வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் செகண்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பரோட்டா தோசை உங்களுக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷில் சைனீஸ் ஐட்டம் எல்லாமே டிஃபன் இட்லி தோசை எல்லாமே இருக்கும். மதியானம் நைட்டு ரெண்டு டைம் இருக்கும். இந்த கடையும் ரெண்டு டைமா? இந்த கடை வந்து ஒரே டைம் தான், மதியானம் மதியானம் வரைக்கும். ஆஃப்டர்நூன் ஒரு 12:00 ஆரம்பிப்போம். இந்த கடை 12:00 வந்து 3:30-4 வரைக்கும் தான் பிரியாணி இருக்கும். பிரியாணி இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஈவினிங் கண்டிப்பாக ஒரு 4:00 வரைக்கும் இருக்கும். அந்த கடை பார்த்தீங்கன்னா அதே 12:00 ஆரம்பிப்போம், நைட்டு 11 மணி வரைக்கும் 10-11 மணி ஈவினிங் ஆனால் டிஃபன் வந்துடும். அப்படியே டிஃபன் மதியானமே உங்களுக்கு பரோட்டா தோசை எல்லாமே ரைஸு சைனீஸ் ஐட்டம் சைட் டிஷ் எல்லாமே ஆரம்பிச்சிடும். இங்கே மட்டும் பிரியாணி மட்டும் பிரியாணி மட்டும் இங்கே தான் மெயின் கிச்சன். ஆமாம் மெயின் கிச்சன் இங்கே தான் எதிர்க்கிறது பார்த்துருப்பீங்க. முடிஞ்சளவுக்கு அப்படியே பண்ணிட்டு செயின்லாம் கட்டி இறங்குறீங்க. அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இப்போது நீங்கள் உங்ககிட்ட இப்போ அன்லிமிட்டெட் பிரியாணி போடுறீங்க. இப்போ பிரியாணியில் ஒரு விலை இருக்கும் இல்லையா? என்னென்ன விலையில் உங்கள்கிட்ட பிரியாணி இருக்குது அண்டு என்னென்ன சைட் டிஷ் வர பிடிக்கும்? இப்போ நம்ம அன்லிமிட்டெட் பிரியாணி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு 79 வந்து கொடுத்து வச்சுருக்கோம். டேக்கே பார்சலும் ஒரு பிளேட் வந்து 1/2 பிளேட் வந்து 80 தான் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து 1 கேஜி வந்தீங்கன்னா 120, 1.5 கேஜி வரைக்கும் கொடுக்குறோம். 1.5 கேஜி 180. குஷ்கா பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான், குஷ்கா 50 ரூபா தான். எக் வச்சா 60 ரூபா, ப்ளைன் குஷ்காவில் எக் வச்சா. அன்லிமிட்டெட் பிரியாணியில் முட்டை கொடுக்குறோம், ப்ளைன் குஷ்கா வந்து 50 ரூபா, எக் பிரியாணின்னு கேட்டால் 60 ரூபா. அது ரெண்டு அன்லிமிட் கிடையாது, பிரியாணி மட்டும்தான் அன்லிமிட்டெட். ப்ளஸ் நம்ம ஃபேமிலி பேக்குன்னு ஒன்று கொடுக்குறோம், ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம், 350. அதுவும் நல்லா சாப்பிட்லாம். அதாவது பக்கெட் மாதிரி கொடுக்கலாம், இல்லை பார்சல் மாதிரி ரெண்டு விதமாக கொடுத்துட்ருக்கோம். ஆமாம் பேக்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம், ரெண்டு விதமாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பெருசு பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 750 வரும், அது 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து நம்ம நிறைய கொடுக்க முடியாது. ஒரு பிளேட் 80 ரூபானா 80 ரூபாய்க்கு என்னவோ அதுதான் நம்ம பார்சல் பண்ணி கொடுக்க முடியும். பட் ஆனால் அந்த ஃபேமிலி பேக் வந்து ஃபேமிலி பேக்கும் சரி பக்கெட்டும் சரி திருப்தியாக சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஆமாம் ஃபேமிலி பேக் மூணுலேருந்து 4 பேர் சாப்பிடலாம் ப்ரோ. ஃபேமிலியில் 2 பசங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 4 பேர் சாப்பிடலாம். ஃபேமிலி பேக் அது போதும் அவங்களுக்கு 350 ப்ளஸ் ஆமாம் பக்கெட்னா 750 வந்துடும். 6 பேர் சாப்பிடலாம். 6 பேர் சாப்பிடலாம். இந்த ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குது? அந்த ஷாப்போட லொக்கேஷன் லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காசி தியேட்டர் சிக்னல், அங்கேருந்து பழைய பைக்ஸ் விற்கிற இடம். இந்த லைன் ஃபுல்லாகவே பழைய பைக்ஸ் விற்கிற இடம் தான். பைக் மார்க்கெட்டில்? ஆமாம் பழைய பைக்ஸ் விற்கிற இடம் தான். செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். சிக்னலுக்கு அப்படியே ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு. அப்படியே ஆப்போசிட் ரோடு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் அந்த ரோட்லேயே, அந்த மெயின் ரோட்லேயே 300 மீட்டரில் மசூதி இருக்கும். மசூதிக்கு எதிர்க்கவே நம்ம கடை. அந்த கடை பார்த்தீங்கன்னா R10 போலீஸ் ஸ்டேஷன் எம்ஜிஆர் நகர் இருக்கும். எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டின உடனே நம்ம சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு எது தப்பு அந்த கடை அவருக்கும் தெரியும். ரெண்டாவது மசூதி எதிர்க்க நம்ம கடை வச்சிருக்கோம். நம்மள தொழிலுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன்னா எவ்வளவு கடை இருக்கு இந்த கடையில, இன்னொரு கடை சிக்கன் மீட் பொறுத்தவரைக்கும் நிறைய கடை இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹலால் தான் கொடுக்குறோம். இதுக்கு மேலே வேணும்னா யாருக்காவது டவுட்டுனா கண்டிப்பாக வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எந்த கடையில் கடை இங்கேருந்து பக்கத்தில் தான், சிக்னல்லாண்ட தான் இருக்குது. நம்ம வேணால் கூட்டிகிட்டு போய் காட்டலாம். அவ்வளோதான் நம்ம மேலே நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நம்பி தான் போடுறோம். நம்ம மனசாட்சிக்கு இல்லாமல் நம்ம கரெக்டாக போடுறோம். நம்பி சாப்பிட்றவங்க மஜித்துலேருந்து வராங்க, எல்லாருமே வராங்க. நம்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வராங்க ப்ரோ. இது வரைக்கும் கடை ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் ஃப்ரைடே பாய் வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் கூட வெள்ளிக்கிழமை தவறதே கிடையாது, வாரிங் போயிட்டு தான் இருக்காரு. நம்புறவங்க வராங்க. இப்போ நம்ம கடையிலையும் பாயிருக்காரு, அவரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. சரி ப்ரோ, நான் எல்லா கடையிலையும் ஃபுட் வேஸ்ட்டை பற்றி கொஸ்டின் கேட்குறேன். ஸோ உங்களையும் கேட்குறேன். ஸோ ஒரு உணவு தொழில் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஃபுட் வேஸ்ட் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. அது கஸ்டமரா ஓனரா இல்லை மண்டபமாக எங்கேயும் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு உணவு தொழில் நடத்துகிறவரா என்ன அட்வைஸ் சொல்லுவாங்க? ப்ரோ ஃபுட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், அதை வேஸ்ட் பண்ணுறது அதை விட கஷ்டம்.
ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நம்ம வந்து அன்லிமிட்டெட் போட்டாலுமே நம்ம தட்டில் வாரி எடுத்து வச்சுறது கிடையாது. ரெண்டு கரண்டி ஆஃப் பிளேட்டை விட கம்மியாக தான் கொடுக்குறது. யார் வேணால் தேவைன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணால் வாங்கிக்க போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க நீங்கள் நாலு வாட்டி கேட்டாலும் நான் கொடுக்க போகிறோம், அஞ்சு வாட்டி கேட்டாலும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சாலும் ஒன்றும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் இப்போ அன்லிமிட்டெட் போட்டதுக்கப்புறம் கடையில் யாரும் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா ரைஸ் கம்மியாக வச்சாலும் பிரச்சனை, அதிகமாக வச்சாலும் பிரச்சனை. அன்லிமிட்டெட் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லை, கம்மியாக தான் வைக்கிறோம். தேவைன்றவங்க கேட்டு வாங்கிக்கிறோம், ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி கேட்டு வாங்கிக்கிறோம், நாலு வாட்டி வந்து. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நம்மளும் சொல்லுவோம். ப்ரைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட் ரிப்பார்ட் வந்துவிட்டோம். ஸோ பிரியாணி நீங்கள் இங்கே இருக்குது என்னென்னா பிரியாணி தான் வாங்கியிருக்கோம். அன்லிமிட்டெட் பிரியாணி அண்ட் நீங்கள் வந்து 1 kg பிரியாணி இருக்குது, பக்கெட் பிரியாணி இருக்குது. நீங்கள் பிரியாணி எப்படிலாம் சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாமே இந்த கடையில் இருக்குது. சிக்கன் பக்கோடாவும் தனியாக வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து இந்த இதில் ஃபுல்லாக சைனீஸ் ஐட்டம்ஸ் கூட கொடுத்துருந்துருக்காங்க போல். இப்போ வந்து பிரியாணி இந்த 65 மாதிரி இது பக்கோடான்னு சொல்கிறாங்க, ஆனால் 65 அளவுக்கு நல்லா ஒர்த்தா. ஸோ க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா பிரியாணி நினைக்கிறேன். ஸோ 65 பீசஸ் மாதிரி நல்லா பக்கோடா பீசஸும் சூப்பராக இருக்குது. 100 gram வந்து 40 rupees. அண்ட் அன்லிமிட்டெட் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா முட்டையோட வருது. எதோட வருது? முட்டையோட வருது. வேற லெவல். ஓகே. ஸோ நான் வந்து நல்ல லெக் பீஸோட ரைஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து முக்கியமாக இவங்க வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சீரியஸ்லி நல்ல விஷயமா இருக்குது. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா லிமிட்டாக தான் வாங்கியிருக்கோம் ரைஸ், சாப்பிட்டுட்டு வேணாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் கூட என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட வந்துருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கொடுக்குறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் சால்னா இருக்குமா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காக இருக்குமா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் சால்னா இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் சால்னா ஊற்றி சாப்பிட்டு காமிக்கிறேன். ஸோ முதல்ல இப்போ ரைஸ் மட்டும் போயிடுவோமா? எடுமா சார், ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரைஸ் ஏன்னா நான் முட்டை கீழே போட்டேன். ஓகே சார், ரைஸ் மட்டும் பாருங்கள். ரைஸோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது, நல்ல டெக்ஸ்சர், நல்லா உடையாமல் அழகாக ஒத்திரி ஒத்தி எடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்க, அப்படியே குப்பை கொடுத்துருக்கு. ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான ஆயில், ரொம்ப ஹெவி கிடையாது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப மைல்டாகவும் இல்லை, ஒரு மீடியமான ஆயில் இருக்குது. ஸோ பிரியாணி போயிடலாமா? ரைஸ் மட்டும் ஸ்டைலில் வேறு ரைஸ் வேறு பிரியாணி ரைஸ் நல்லா மீடியமாக இருக்குது. பிரியாணி வந்து ஒரு நல்ல ஒரு சட்டிலான பிரியாணி. ஃபேமிலி பீப்புள் முக்கியமாக வந்து ஃபேமிலி ஐட்டம்ஸ்லாம் கூட சாப்பிடக்கூடிய பிரியாணி. அந்த எந்த இடத்துலையுமே சரி, இந்த ஒரு சில கடையில் நீங்கள் வந்து வாங்கும்போது இந்த அக்னியில் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து அப்படியே குமிஞ்சு குமிஞ்சு கிடக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரைஸ் எடுத்தீங்கன்னா ரைஸ் தான் இருக்குது. இந்த மசாலோட வாசமும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். வெறும் ரைஸாக இருக்கும் இல்லை? மசாலா சில பேர்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. ஆமாம், நீ தான் இல்லை? நான் தான் சொல்லுவேன், நான் மசாலா சாப்பிடுவேன், அந்த இடத்துல நம்ம சாப்பிடவே மாட்டோம். மசாலா அதிகமாக இருந்தால் ஒதுக்கிடுவேன், கரெக்டாக லெவலாக மிக்சர் ஆகிடும். நல்லா இருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கொஞ்சம் சால்னா வாங்கிப்போமா? ஆ, வாங்கிக்கோ. கொஞ்சம் சால்னா கிடைக்குமா? சால்னா ஓகே, சால்னா வந்துருச்சு. அப்படியே கொஞ்சமாக ஊற்றிப்போம் மச்சான, கொஞ்சம் போதும் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் சால்லாம் எப்படி இருக்கு பார்ப்போம். ரெண்டாவது ரவுண்டு சால்னாவோட பிரியாணி, சால்னாவோட ஒரு ரவுண்டு எப்படின்னு பார்த்துருவோம். நடக்கும்போது வந்து நான் அந்த நெய் சோறில் சிக்கன் ஒன்று சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட்டு தான். வெறுமே ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மசாலா மீடியமாக ரொம்ப மீடியமாக கரெக்டாக இருந்தது. இப்போலாம் வந்து முன்ன மாதிரி யாருமே வந்து ரொம்ப மசாலா போட்டு அடிக்கிற மாதிரி யாரும் சாப்பிட்றது இல்லை, மீடியமாக தான் சாப்பிட்றாங்க. லெக் பீஸா? இல்லை, எப்படி சாப்பிடணும் லெக் பீஸ் பைட் சொல்லிடுறோம். ஓகே, அது ஃபஸ்ட்டு வந்து கறி அப்படி போட்டு வரும், இந்த பக்கம் மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் அப்படி போட்டு வரும். ரைஸ் அள்ளி இதுக்குள்ளே வைக்கணும். ஓகேவா, கறியும் பிரியாணியும் எல்லாம் ஒரே மாதிரி லெக் பீஸ் பைட்டு தான். அப்படியே மஸ்தா இருக்கா பீஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக குப்பாக இருக்குது, அப்படியே உடஞ்சி விழுது நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு அடுத்த முட்டையை இப்படி உடச்சி ரைஸ் மேலே வச்சுக்கணும். அப்படியே இந்த வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தையும் கொஞ்சம் பெரிய போயிருக்கணும். இப்போ வெங்காயமும் ரைஸும் ஒன்றா சேர்த்து ரைஸ் ஆ மூணு சேர்த்து, ஒரு மூணு சேருதா? அப்படியே ஒரு குடி பிடிச்சி கையில் எடுத்துவோம். வெங்காயத்துக்கும் இந்த மந்தகரு வெண்ணூர் சாப்பிடும்போது தண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். உனக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன்?
மசாலா கரெக்டாக இருக்குது, கம்மியாக இருக்குது, தகத்தும் இல்லை. ஸோ அன்லிமிட்டட் இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம சாப்பிடலாம், நல்லா சாட்டிஸ்ஃபைடான. நீங்கள் அன்லிமிட்டட் பிரியாணி நீங்கள் சாப்பிடணும்னா காசி தேர்த்துக்கு தெரியுங்க, இல்லை காசி ஏதாவது பணமாக வந்திருந்தால் கூட சரி, லன்ச் டைமில் இந்த கடை கண்டிப்பாக செம்ம ஹெல்ப்ஃபுல்லான கடையாக இருக்கும். ஒரு 79 ருபீஸ்க்கு ஒரு நல்ல பிரியாணி, இல்லை 65 எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் வந்து சீக்கிரமாக வந்து இந்த சைஸ் எடுக்கலாம் கூட சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. அண்ட் உங்களோட டிஃபன் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா இன்னொரு கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில் வந்து இருக்கும், நீ அங்கே சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி உடனே உள்ளி பிரியாணினா இங்கே தான் செய்கிறாங்க, பக்கத்தில் தான் உங்களோட கிச்சனு, செஞ்சுட்டு உடனே சுட சுட எடுத்துகிட்டு வந்து பண்ணுறேன் இறங்குறாங்க, வித்துக்கிட்டே இருக்குது, செம்மையாக போயிட்டுருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செலவு பண்ணி சாப்பிட்ற காசை விட அந்த பிரியாணியோட குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி ஒர்த்தாகவே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ இப்படி பண்ண வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் வீடியோ முடிஞ்சிச்சு. உள்ள போய் வேறு லெவலில் இருந்தது பிரியாணிஸ் எல்லாம். ஸோ மசாலா ரொம்ப தகட்டில் லிமிட்டாக இருந்தது, அதுமாதிரி பக்கோடா பார்த்தீங்கன்னா பக்கோடாலே லிமிட்டாக தான் இருக்குது. ஸோ மாவு ரொம்ப இருக்கும்னு பார்த்தேன், பட் மாவே இல்லை, ஃபுல்லாக மசாலா தான் இருக்குது. ஆ கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், பட் தகட்டாது. பட் மசாலா பார்த்தீங்கன்னா கம்மி தான், அந்த பிரியாணியோட கலர் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவே இல்லை மோஸ்ட்லி, நீங்கள் சாப்பிடும்போது அது தெரியும். அந்த திப்பு திப்பா இல்லாமல் வெறும் ப்ளைனாக, பட் டேஸ்ட்டில் வந்து ஆனால் உங்களுக்கு ஆமாம் அது ஃபீல் ஆகும். ஆ எல்லாமே அரைச்சி போட்டுக்கிறதால ஸோ மிக்ஸு அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு பிரியாணியில். அச்சா உனக்கு என்ன பிடிச்சது? எனக்கு பிரியாணி கடையில் பிரியாணி தான் பிடிக்கும், வேறு என்ன பிடிக்கும், பக்கோடா பக்கோடா பீஸஸ் சூப்பராக இருந்தது, பிரியாணியுமே நல்லா இருந்தது, ரெண்டுமே நல்லா இருந்தது, எதுவுமே குறை. ஓகே காய்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண, பிரியாணி எப்படி இருந்தது அதை பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே இத்தோட உங்களது வேறு உங்கள் சென்னை ஷாப்பர் வித் பக்கோடா பாய்ஸ். எஸ் தேங்க்யூ. சென்னை நட்பு.